டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இந்த ஆர்ப்பாட்டம் செய்ததின் காரணமாக ஒரு அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்களும் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக தர்ம யுத்தத்தை துவங்கினார். அந்த தர்ம யுத்தத்தில் நானும் இருந்தேன். அந்த தர்ம யுத்தத்தில் ஒவ்வொரு மேடையில் சொல்லுகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது, அந்த சந்தேகம் தீர்ப்பதற்காக ஒரு கமிஷன் நியமிக்க வேண்டும், அந்த சந்தேகம் அவர் யார் மீது சொல்கிறார் என்று சொன்னால் சசிகலா மீது சொல்லியிருக்கிறார். சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தினகரனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அன்றைய சூழலில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அவர்கள் பறித்தவுடன் அந்த கோபத்தில் வெளியே வந்து இப்படி அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் என்ன நினைச்சோம், உண்மையிலேயே சசிகலா கட்சி விட்டு நீக்க வேண்டும், எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. சசிகலாவை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து அந்த தர்ம யுத்தத்தை நடத்தினோம். அன்றைய சூழ்நிலைக்கு அது அவருக்கு சரியாக இருந்தது. ஆனால் இன்று அந்த யாரை எதிர்க்காரோ, யார் மீது குற்றம் சுமத்தினாரோ, அந்த குற்றம் சுமத்திய திருமதி சசிகலாவிடம் சென்று அரசியல் நடத்துவதற்கு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் சிந்தனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் ஏற்கனவே இந்த இயக்கத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள், ஆட்சியிலே பொறுப்பில் இருந்தவர்கள். அப்படி பொறுப்பில் இருந்த இவர்கள் இவர்கள் கேட்கின்ற கேள்வி, நடத்துகின்ற போராட்டம் யாரை எதிர்த்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்த்து தான் போராடி இருக்க வேண்டும். எப்படி போராடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 520 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லிதான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினோம். அதைத்தானே அவர் நடத்தியிருக்க வேண்டும். மாறாக அவர் இந்த கொடநாடு பிரச்சனையை எடுக்கிறார் என்று சொன்னால், எப்படி துணைத் தலைவர் பதவி தலைவர் பதவி கேட்கின்ற பொழுது எப்படி காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டாரோ, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கின்ற பொழுது எப்படி காழ்ப்புணர்ச்சியாக நடந்து கொண்டாரோ, அதை போல அனைத்தும் தன் கைவிட்டு போய்விட்டது. இந்த கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினராக கூட இல்லாத நிலையில் அந்த வெறுப்பிலே, அந்த காழ்ப்புணர்ச்சியிலே எங்கோ இருக்கின்ற கொலை குற்ற வழக்கிற்கு இவர் மீது சுமத்த வேண்டும் என்பதற்காக எதிரிகளிடத்திலே இவர் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறார். எதிரிகளிடத்திலே கூட்டணி சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு, இந்த இயக்கத்தால் வளர்ந்து இன்று சமுதாயத்தில் ஓ பன்னீர்செல்வம் யார் என்பதை கேட்பதாக தெரிந்து கொள்வது இந்த கட்சியால் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டியதால் தான் இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்று இந்த கட்சிக்கே துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை பற்றி பேசுவது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆமாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னார் ஸ்டாலின், புரட்சி தலை அம்மா அவர்கள் இந்த அம்மையாருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று அவர்களே சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சந்தேகத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம்னு ஒரு ஒரு இதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அதை கேட்கல அவங்க? அது ஏங்க கேட்கல? அது கேட்கறது அவங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடியார் தான் இவருக்கு எதிரி. இன்னைக்கு நேத்து வந்து சசிகலா எதிரி, தினகரன் எதிரி, இன்னைக்கு அவங்க நண்பர்கள், இன்னைக்கு எடப்பாடி எதிரி. இப்படி நேரத்துக்கு நேரம் தாவக்கூடிய இதை அவன் சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டேன். ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி தகுதி குறைவாக பேச விரும்பல. அப்படிப்பட்டவர் அவரை பற்றி பேசுவதை விட எங்களுடைய மாநாட்டை பற்றி இன்னும் கேளுங்கள், நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். என்ன ஒரு அரசாங்கம் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரும்போது, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த திட்டத்தில் வேண்டும் என்று திசை திருப்புகின்ற வகையிலே வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும்.
இதுல என்ன ஒண்ணு இது யதார்த்தமான ஒண்ணு தானே, இதுல இது என்ன பத்திரி கேள்வி, இது அவசியம் இல்லையே. எல்லாத்திலுமே இருங்க, எல்லா துறையிலுமே அது அரசாங்கம் யார் என்பது முக்கியமல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்பது முக்கியமல்ல. அரசு நிர்வாகம் நடத்துகின்ற பொழுது அந்த நிர்வாகத்தில் திசை திருப்புகின்ற வகையிலே சில பணிகளை செய்கின்ற பொழுது அந்த நிர்வாகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். கணக்கு போட்டா 30 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த 30 லட்சம் பேர் வருவதற்குரிய அந்த வாகன வசதியை நிறுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இப்பொழுது ஆங்காங்கே பார்த்து கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவிக்கிறோம். பாமக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அருள்மொழி அவர் வந்து களத்துல நின்று போராடிட்டு இருக்காரு, அத நீங்க மறந்துட்டீங்களா? சரிய பார்த்து கேள்வி கேளுத்திலேயே போய் நின்றுட்டு கைது பண்ணி அவளை கூட்டு போயிருக்காங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுதான் பத்திரிகையில வருதா, நியூஸ்ல வருதா? நீங்க ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க.